இது நம்ம நேரம். வணக்கம் நேர்களே, இது நம்ம நேரம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் குழம்பு. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் சித்ரா. ஹாய் கிருத்திகா. ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போகிறது வந்து நெல்லிக்காய் குழம்பு. வெரி குட். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய், சாம்பார் பொடி, பெருங்காயம், கொத்தமல்லி, புளி உழுது, பச்சை மிளகாய், உப்பு, தேங்காய், இஞ்சி, தக்காளி, கடுகு. ஓகே ஓகே. ஸோ இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். இது வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ சாஃப்டாக இப்படி குக் ஆகிருக்கும். வெரி நைஸ். அப்படியே செக்மெண்ட் செக்மெண்ட்டாகவே இது பிளந்து வந்துடும் அது. ஸோ இந்த மாதிரி இது குக் ஆயிரும் மைக்ரோவேவில். ஜஸ்ட் ஒரு 2 or 3 minutes வச்சா போகிறோம். ஓகே. ஸோ இப்போ முதல்ல வந்து நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சிடலாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், அப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சும்மா நான் ஈஸியாக அரைக்கிறதுக்காக ஓகே இந்த மாதிரி ஸ்லைசஸ் மாதிரி போட்டுருக்கேன். நம்ம புளியை யூஸ் பண்ணுறோம், தக்காளியும் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகாய். ஸோ இதுக்கும் நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணலாம் இல்லையா? கிடையாது. ஓகே. இன்னும் கொஞ்சோண்டு அரைச்சிக்கலாம் அதை. ஸோ நம்ம அரைச்சது வந்து தேங்காய், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய். ஓகே. ஸோ இப்போ சித்ரா நம்ம வந்து இந்த கார்டியா லைஃப் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. இது அந்த ஆயில் வாங்கும் போதெல்லாம் நான் என்ன சந்தோஷப்படுறேன்னா, அதுக்கு தனியாக பாத்திரம் தேவையில்லை. நம்ம அழகாக அதை சீல் பண்ணிட்டு வச்சிடலாம் நம்ம இல்லையா? ஆமாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ இந்த நெல்லிக்காய் நிறைய சீசனில் இருக்குது இல்லையா? ஆமாம். இப்போ நல்லா நல்ல சீசன். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். கடுகை போட்டுக்கலாம் அல்ல. இல்லை, ஆக்சுவலாக இப்போ டாக்டர்ஸ் எல்லா இதுக்கும், அதுவும் விமனுக்கு நெல்லிக்காய் ரொம்ப நல்லது, டெய்லியும் ஒன்று சாப்பிடுங்கிறாங்க. இது நல்லாவே நெல்லிக்காய் வந்து ஹனியில் நைட்டு ஊற ரொம்ப நல்லா காலையில் சாப்பிட்டா அதுவும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு ஃபேமிலி முழுக்க அதோட சத்து சேர்ந்து இல்லையா? ஆளுக்கு ஒவ்வொரு காய் போட்டுருந்தா கூட போகிறோம். மோதனா சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒயிட் ரைஸ், ஹாட் ரைஸ் இருந்தால் போகிறோம். ஏதாவது சிப்ஸ் இருந்தால் கூட அதோட சேர்ந்து சாப்பிடலாம். அண்ட் அகைன் வெங்காயம் சேர்க்கறதுனால எல்லா நாளும் நம்ம பண்ணலாம் இல்லையா? அன்னைக்கு பண்ணலாம். ஸோ புளியும் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நெல்லிக்காயெலாம் அது ஒரு புளிக்குழம்பு மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ஒரு குழம்பு மாதிரி, ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் அந்த நெல்லிக்காய் மாதிரி புளிக்காது. இது கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் கசப்பும் கூட இருக்கும். ஸோ அந்த புளி ஆட் பண்ணும்போது அட்ஜஸ்ட் ஆகிடும். அட்ஜஸ்ட் ஆகிடும் அதில். இப்போ இது நம்ம கிட்டத்தட்ட அந்த வத்த குழம்பு அந்த ரேஞ்சா, பட் இந்த இது அரைச்சி வேற விடுறோம். அதனால ஒரு ரெண்டும் செவி இது அரைச்சி விட்ட புளிக்குழம்பு வச்சுக்கலாம். பருப்பு எதுவும் இல்லை. மேபி அதை சாதத்தோட சாப்பிடும்போது பருப்பு சேர்த்து சாப்பிட்றவங்க வந்து ஈஸியாக அதோட ஒன்றும் இல்லை. பருப்பு சாதம் பிரச்சனை, இதை போட்டு சாப்பிட்டாலே. ஆமாம், சாப்பிடலாம். ஓகே. ஸோ இப்போ இதை வெடிச்சிருத்து இதை வந்து ஆட் பண்ணிடலாம் அதுக்கு. ஸோ தட் இது வந்து அந்த ட்ரை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது வந்து அது அப்படியே கொஞ்சம் இப்போ இதோட கொஞ்சோண்டு நம்ம இந்த பேலன்ஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கியா, எஸ் எல்லாத்தையும் சாம்பார் பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். எனி சாம்பார் பவுடர். ஆமாம், எனி திங் வீ கேன் ஆட் பண்ணுற இது வேணும். பெருங்காயமும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. புளி விழுது கொஞ்சோண்டு. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொதிக்கும் போதே சித்ரா இதையும் ஆட் பண்ணிடலாம். ஓகே. எனக்கு இதில் ஒரே ஒரு டவுட்டு, நீ இதை கட் பண்ணி போட்டால் இன்னும் கொஞ்சம் எல்லாம் இதில் சேராதா? ஃபுல்லாக போடுறத விட ஃபுல்லாக போட்டால் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கிடச்சிடும் கரெக்டாக? இல்லை இல்லை இல்லை, என்ன கட் பண்ணினா எப்படி கத்தியாக பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒத்துத்திருக்கு ஒரு நெல்லிக்காய் போய் சேரும். அது ஒன்று. ரெண்டாவது சும்மா பார்க்க அழகாக இல்லை, அது கட் பண்ணால்
கூட்டு மாதிரி ஆயிடும். ஆமா, ரெண்டாவது வந்து இது இது வந்து லைக் அந்த இது உள்ளுக்குள்ள ஊறும் போது அது கரெக்டா ஆயிக்கும், அது குழஞ்சிடாம இருக்கணும். வெரி கலர்ஃபுல், பார்க்க ரொம்ப அழகா இருக்கு குழம்பு. இப்போ இந்த மல்லியும் அந்த இஞ்சி ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு இப்போ. இல்லை இது ஒரு நியூ சா, குழம்புக்கு வந்து இஞ்சி நம்ம யூஸ்வலாக போட மாட்டோம் இல்லையா, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். நான் சாப்பிட்டு பார்த்தவன் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. இப்போ அடுத்த செக்ஷனில் சித்ரா இந்த நெல்லிக்காயோட நற்குணங்கள் பற்றி பேசுகிறாங்க. ஆமாம், பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெர்ஜின் ஆயில் அண்ட் அதர் குக்கிங் ஆயில்ஸை பற்றியான டிப்ஸ் சொல்லிவிட்டு ப்ரிப்ரேஷன் என்ன மாதிரி சாப்பிடணும் எல்லாமே சார் அது கரெக்டாக சொல்லிடுவார். ஸோ எண்ணெய் அப்படி பிரிஞ்சு மேலே வரும். ஆமாம், அதனால அது வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். எஸ் மேலே எண்ணெய் வந்தாலே அது கரெக்டாக இருக்கும். ஆமாம், ஸோ அதனால் இப்போ வந்து இதை எடுத்து இதுலேயே நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் எதோடையும் மிக்ஸ் பண்ண போகிறது, ஐம் கோயிங் டு ஹேவ் இட் அப்படியே. ஏன்னா ஏன்னா அப்போ தான் எனக்கு அது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ எல்லாமே எப்படி கரெக்டாக வந்திருக்கு அதுலேருந்து. இப்போ இந்த குழம்பு வந்து இது மேலேயே நம்ம விட்டனால அது நல்லா கொஞ்சம் அப்படியே ஊறிட்டு நல்லா இருக்கும் அது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சித்ரா இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதோ ஈவன் சின்ன சின்ன பீஸாக சாப்பிடணுன்னா கூட இதை இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கலாம் நம்ம. எவ்வளோ அழகாக அது கட் பண்ண முடியாது பாருங்களேன், கட்டும். அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் 1 or 2 minutes மைக்ரோவேவில் வச்சோம்னாக்கா சரியாக வந்துடும். மைக்ரோவேவ் இல்லைன்னா வெளியில் வச்சு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊத்தி கூட வேக வைக்கலாம். அப்புறம் அந்த மாதிரி வச்சு கூட வேக வச்சு கூட நல்லா வெந்துடும். ரொம்ப எம்மையாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக இந்த பெரிய நெல்லிக்காய் அவ்வளோ ஈஸியாக சாப்பிட முடியாது. ஆமாம், சின்னதாக ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இது அந்த இதெல்லாம் அவ்வளோ நல்லா உள்ளே ஊறி இருக்கு, ஒரு ஒரு அந்த புளியும் அந்த தக்காளி அந்த இஞ்சி. ஆமாம், அதே மாதிரி வந்து அந்த நெல்லிக்காய் வந்து ஈவன் அப்படியே வெட்டிவிட்டு மிக்சியில் போட்டு பச்சடியாக கூட பண்ணுவாங்க. பட் இது இன்னும் கொஞ்சம் குழம்பு அப்படின்னாக்க மெயின் டிஷ்ஷாகவே நம்ம சாப்பிட்றலாம். இல்லை அதெல்லாம் பச்சையாக இது இப்போ நீங்கள் அதில் துளியோடு வேக வச்சது அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா ரொம்ப நல்லா. சில டிப்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து என்னன்னாக்கா நம்ம வீடுகள் வந்து நம்ம ரெகுலராக இந்த கப்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கப் அண்ட் சாசர் இல்லைன்னா ஜஸ்ட் மக் கப் அந்த மாதிரி. அதில் வந்து நாள் படம் என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே ஒரு கரை வந்துடும். அதில் அது கரை வந்து நம்ம எவ்வளோ சோப் போட்டாலும் அந்த ஓரத்துக்குள்ளே நாரும் போகாது ப்ரஷ்ஷும் போகாத ஒரு சூழ்நிலையில் எப்படி அதை க்ளீன் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் நம்மளே குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்போ பார்த்தோன்னா ஒரு மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரே அசிங்கமாக இருக்கும் அது. ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம்னாக்கா இந்த நம்ம ரெகுலர் ஆசிட் இருக்கும் இல்லையா, நம்ம எப்படியும் வீடு கழுவும் போது இந்த ஆசிட்லாம் யூஸ் பண்ணுவோம், அதை அப்படியே ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஊற விட்டுட்டோம்னாக்கா அது அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுக்கப்புறம் அதை நிறைய தண்ணி வச்சு அதை க்ளீன் பண்ணிட்டோம்னாக்கா அது சரியாயிரும். ஏன்னா அந்த ஆசிட் அப்படியே டைல்யூட் ஆகி அது வந்து சரி. அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒரு நாள் முழுக்கும் அந்த கப்பில் தண்ணியோடைய நீங்கள் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் அதை நல்லா அலசிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனிவே சித்ரா, அதனால வந்து ஐம் ஷுர் நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நேர்களே, நீங்கள் இதுவரைக்கும் பார்த்தது நெல்லிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம காமிச்சோம் இது நம்ம நேரம் நிகழ்ச்சியில். டூ கண்டினியூ வாட்சிங் அ ஷோ டு வி மீட் நெக்ஸ்ட் வீக். சி யூ, பை பை.
இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தட்டாம்பயிறு கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு குழந்தை வந்து ஏன் மூல வளர்ச்சி இல்லாமல் பிறக்குது, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கு அப்படிங்கறத பேரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது?